எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல், நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ரெஸல்மேனியா 37 டே 2 பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசல்மேனியா 37 ஸ்டார்ட் பண்ண உடனே கிக் ஆஃப் ஷோ நடக்குது. கிக் ஆஃப் ஷோவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு மேட்சையுமே WWE கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, மேட்ச் எதுவுமே நடத்தவே இல்லை. முழுக்க முழுக்க இன்றைக்கி நடக்க போகிற ரெசல்மேனியா மேட்சை பற்றி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தபடியாக மெயின் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே ஹல்க் ஹோகனும் டைட்டஸ் ஒனியில் உள்ள வந்து ரெசல்மேனியா 37 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு மியூசிக்கல் செக்மெண்ட்டோட ரெசல்மேனியா 37 வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்சே ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ராண்டி ஓட்டன் வராரு, அலெக்ஸா பிளஸ் வந்து ஃபீண்ட இன்ட்ரோ பண்றாங்க. ஃபீண்டும் ராண்டி ஓட்டனும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச் ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும். சோ இந்த மேட்ச் எதுக்காக ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் ரொம்ப பெரிய லெவல்ல லாங்காலாம் போகல. இந்த மேட்ச் எது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்சை விட கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ ராண்டி ஓட்டனா இருக்கட்டும், ஃபீண்டா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் ஃபீண்ட பீட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு, அதே மாதிரி ஃபீண்ட் பிரேவ்
அந்த இடத்துல அப்போலோ குரூஸ் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருவாரு. குறிப்பா ரா அண்டர்கிரவுண்ட்ல இருந்த டாப்பா கேட்டா அப்படின்ற அந்த ரெஸ்லர் பிக்லிய பயங்கரமா அட்டாக் பண்ணி சோ பிக்லிய வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ண வச்சு அப்போலோ குரூஸ் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டாரு. சோ ஃபைனலி அப்போலோ குரூஸோட ஹீல்ட் எடுத்து ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பாத்தீங்கன்னா WWE இப்ப கொடுத்துருக்காங்க. ஃபைனலி சோ அப்போலோ குரூஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா 2021 ஹால் ஆஃப் ஃபேமர்ல இன்டெக்ட் ஆன எல்லா ரெஸ்லரையும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. சோ 2021 பொறுத்த வரைக்கும் கிரேட் காலி RVD கெயின் அப்படி சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமர்ல இன்டெக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா வர வச்சு சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சோ கௌரவிக்கிற விதமா ரெஸ்ல் மீடியால சோ ஹால் ஆஃப் ஃபேமர் எல்லாரையுமே வர வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கௌரவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஆஸ்கா வர்சஸ் ரியா ரிப்ளேவுக்கான ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ரியா ரிப்ளேவா இருக்கட்டும் ஆஸ்காவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தரமா கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல பலதரப்பட்ட ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்கா அவங்களே அவங்களோட ரா உமன் சாம்பியன் ரிட்டைன் பண்ணுவாங்க, ஆஸ்கா ஹீல் டர்ன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் இருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே ஆஸ்காவை ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி ரியா ரிப்ளே நியூ ரா உமன் சாம்பியனை வின் பண்ணி ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஹல்க் ஹோகனும் டைட்டஸ் ஒன்னில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. உள்ள வந்து ரெஸ்ல்மேனியாவை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா பேலி உள்ள வந்து சோ அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாங்க. குறிப்பா ஹல்க் ஹோகன் டைட்டஸ் ஒன்னில் அங்க இருக்க மைக்கேல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா கலாய்ப்பாங்க. சோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங். பெல்லா ட்வின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே பெய்லிக்கும் பெல்லா ட்வின்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். சோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வந்து சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா பெய்லி அவங்க அட்டாக் பண்ண போவாங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெய்லியை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா த மெயின் ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் எஜ்ஜி வர்சஸ் டேனியல் பிரையனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஜே உசோவும் சேர்ந்து டேனியல் பிரையன் அண்ட் சோ எஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. சோ ஸ்டார்டிங் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் பயங்கர டாமினேட்டரா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் எஜ்ஜும் டேனியல் பிரையன் செம காண்டாகி ஜே உசோவை வெறித்தனமா அட்டாக் பண்ணி சோ அவரை வந்து அந்த இடத்த விட்டே வந்து அனுப்பிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஜ்ஜா இருக்கட்டும் ரோமன் ரீன்ஸ் இருக்கட்டும் டேனியல் பிரையனா இருக்கட்டும் அவங்க மூணு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் போகுது. சேர் எடுத்து ரெண்டு பேருமே அடிச்சுட்டு ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சேர் எடுத்து டேனியல் பிரையனோட தலையில ஓங்கி அடிச்சுட்டு ரோமன் ரீன்ஸ் அதே மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல ஜே உசோ உள்ள வந்து ரோமன் ரீன்ஸ் சேவ் பண்ணுவாரு. சேவ் பண்ணதோட ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜை வந்து பாத்தீங்கன்னா சேர் எடுத்து தலையில அடிச்சுட்டு எஜ்ஜையும் டேனியல் பிரையனையும் ஒன்னா போட்டு ரெண்டு பேரையும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணி ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரே அவரோட யூனிவர்சல் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்றாரு. சோ ஃபைனலி இந்த மேட்ச்ல பல ப்ரெடிக்ஷன் இருந்தாலும் ரோமன் ரீன்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளீனா சோ எஜ்ஜி டேனியல் பிரையனை பீட் பண்ணி சோ அவரே அவரோட யூனிவர்சல் சாம்பியனை ரீடைன் பண்ணி ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. சோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 37 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 37 உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றேன் உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு